வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப நீங்களே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் உங்களுடைய டேட்டாஸை கொடுக்க வேண்டாம். சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், இன்க்ளூடிங் மீ, என்கிட்ட கூட உங்க டேட்டா கொடுக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, நீங்க ஐடியாஸ் நீங்க இங்கேயே இருக்கு, இதை வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கலாம், டேட்டாஸ் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ இதில் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஆர்ட் அப்படிங்கிற வெப்சைட் போயிடுங்க. அதில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும். இந்த பேஜில் ஜஸ்ட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு கிடைக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மூலமா இந்த டிஎன்இஏ 2023 அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் ஐ எம் நாட் ரோபாட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கட் ஆஃபையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரேங்க்கையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கான கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், 2022, 2021, 2019, 2018. அதே மாதிரி நீங்கள் கட் ஆஃப் அதே மாதிரி ரேங்க் ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ரைட் சார், எனக்கு வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் வேணும் சார் அப்படின்னா, பாருங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும், சரிங்களா, சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ரைட். ஸோ அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய கல்லூரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன், அதாவது எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த காலேஜை சூஸ் பண்ணிட்டேன், இந்த காலேஜ் எடுத்துக்கிட்டேன், காலேஜ் எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கரூர் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ கரூரை சூஸ் பண்ணிடுறேன். சரியா, அதுக்கப்புறம் எனக்கு பிரான்ச் வேணும். சப்போஸ் எனக்கு பிரான்ச் வேண்டாம், அந்த காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றி எனக்கு வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 169K கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டாப் 50 காலேஜஸ்க்குள்ளே வந்துருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலேஜ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லோவர் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜாக இருக்கும் கண்டிப்பாக. அங்கே பாருங்கள், 152K ட்ரிபிள் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி பாருங்கள், மெக்கானிக்கல் பாருங்கள், 126K கிடச்சிருக்கு. சரியா, ஸோ தயவு செஞ்சு பிரான்ச் பார்க்கல அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு காலேஜினுடைய இதை பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கலாம். சரியா, ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு கல்லூரி பேர் தெரியும், அதனால் ஏதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு, அதனால் டிஸ்ட்ரிக்டில் போட்டு நான் ஆல் பிரான்ச்சை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் நான் பார்க்கணும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இங்கே கொடுத்துட்டு அதே கல்லூரி பேர் தான் போட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அந்த கட் ஆஃப் ரேஞ்சை நான் கிளியர் கட்டாக எடுத்துக்கலாம், 178 ஓசிக்கு கிடைச்சிருக்கு. அப்போனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 174, 175K கிடைக்கும். சரிங்களா, பிசியில் பார்த்தீங்கன்னா 171 தான். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168, 165, 166 வரைக்குமே கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, பிசியில். ஸோ இந்த மாதிரியான அனாலிசிஸ் நீங்களே பண்ணிக்கலாம். சரியா, ரைட் சார். அப்படி இல்லை, எனக்கு காலேஜ் கோடு தெரியும் அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், காலேஜ் கோடை டைப் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, ஸோ 1ங்கிறது சிஇஜி கேம்பஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் மாணவர்கள் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜையும் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், உங்களுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய காலேஜஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா காலேஜ் கோடு தெரியணும். ஸோ காலேஜ் கோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணாலே வந்துடும், இல்லை யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ ப்ராப்ளமே இல்லை, கவுன்சிலிங் கோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ரைட். அதே மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு காலேஜ் பேர் தெரிஞ்சுன்னா காலேஜ் பேரே அடித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே போயிட்டு உங்களுக்கான தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். புரியுது இல்லையா? ஸோ அதனால் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம், டெஃபினட்டாக உங்களுடைய கட் ஆஃப நீங்களே சூஸ் பண்ணி உங்களுடைய காலேஜை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாதிரியான சாய்ஸ் ஃபீலிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் ஆர்டர் பின்னாடி பார்க்கலாம். சரியா, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி டிஎன்இஏ பற்றிய தகவல்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த வீடியோஸை கண்டிப்பாக ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.